ஏய், இன்னும் எத்தனை நாளுக்குடி வேலைக்கே போகாம உன் காசுலயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு? இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? அம்மா கத்தாதம்மா, அவர் உள்ளதா இருக்காரு, கேட்க போதும். கேட்கட்டும் கேட்கட்டும், அப்பவாச்சு ரோஷா வந்து வேலைக்கு போவாரான்னு பாப்போம். அம்மா, அவர் இன்னும் முதலேருந்து வீட்டுல இருக்க மாதிரி பேசுற, இப்ப ஒரு 5 மாசமா தானே வேலை இல்லாம வீட்டுல இருக்காரு. 5 மாசமோ 1 மாசமோ ஆம்பளைனா வீட்டுல சாப்பிட்டு படுத்துக்கிறது அசிங்குண்டி. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்லி பாரு, அப்ப தெரியும். இந்த காலத்துல பொம்பளைங்களே வேலைக்கு போறாங்க, இவருக்கு என்னன்னு எல்லாரும் கார் துப்புறாங்க. ரேவதி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஏம்மா இப்ப நிம்மதியா உனக்கு? இதுக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. அப்பா செம டயர்டா இருக்கு. ஏய், முதல்ல நீ வேலையை விடு, அப்பதான் அவர் வேலைக்கு போவாரு. நீ வேலைக்கு போறதுனால்தான் அவர் சும்மாவே வீட்டில் இருக்காரு. சரி விடுமா. ஏமா இப்படி வேர்க்குதுல, ஃபேன் போடலாம்ல, ஏன் இப்படி உக்காந்துட்டு இருக்க? காலையிலேருந்தே கரண்ட் இல்லடி. கரண்ட் இல்லையா? பக்கத்து வீட்டிலலாம் கரண்ட் இருக்கு. இந்த மாசம் கரண்ட் பில்லே கட்டலையா? மனோ கிட்ட கரண்ட் பில்லு கட்ட சொல்லி காசு கொடுத்தேனே. மனோ மனோ மனோ, கரண்ட் பில்லு கட்ட சொல்லி காசு கொடுத்தேன்ல, பில் பே பண்ணலையா? இவ்வளவு நாள் வீட்டுல தண்டமா இருந்தது பத்தாமே இப்ப வீட்டுக்காக கொடுத்த காசும் செலவெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன் மனம் பில் கட்டல? இல்ல ரேவதி, டியூ டேட் வர இன்னும் 2 நாள் இருக்குன்னு நினைச்சு அந்த காசை செலவு பண்ணிட்டேன். அறிவிலையா மாப்பிள்ள, பில் கட்ட வச்சிருந்த காசை செலவு பண்ணுவீங்க? மா நீ சும்மா இருமா. பரவாயில்ல ரேவதி, சாரியத்த தப்பு எம்எல்ஏ தான். நீ என்னடி சும்மா எப்ப பார்த்தாலும் அவர்க்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? வேலைக்கு சரி போறது இல்ல, வீட்டுல ஏதாச்சும் உதவி பண்ணலாம்ல? காலையில எழுந்து சமையல் பண்ணி வச்சு பையனை ரெடி பண்ணி அவனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு போனோம். இது 10th நீங்க வாங்கி வச்ச இஎம்ஐ வேற அவளே கட்டுறான். ஒரு பில்லு கட்டச்சுன்னா அதையாச்சும் ஒழுங்கா போய் கட்டிட்டு வந்திருக்கலாம்ல, அதையும் செலவு பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. இப்படி வேலைக்கே போவாம வீட்டுக்கும் உதவாம அப்படி என்னதான் பண்ண போறீங்க? மா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? என் மனோ, அம்மா பேசினதை நினச்சி ஃபீல் பண்ணுறியா? நான் என்னடி பண்ணுறது, ஐடி கம்பெனியில் எப்போ வேலையை விட்டு தூக்குவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. திரும்பவும் வேறு ஐடியில் ஜாயின் பண்ணலான்னா அங்கேயும் வேலையை விட்டு எப்போ தூக்குவாங்கன்னே சொல்ல முடியாதுல்ல. அதான் அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். இருந்தாலும் அம்மா அப்படி பேசியிருக்க கூடாது. அம்மா சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மனோ, சாரி. சேச்சே, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல, அவங்க சொன்னதும் கரெக்டு தானே. இப்படி வேலை வெட்டுக்கே போகாம வீட்டில் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருந்தா யாருக்கு தான் கோவம் வராது? மனோ, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டேல்ல. எங்க ஆஃபீஸ்ல ஒரு வேக்கன்ட் இருக்கு, நீ வேணா ட்ரை பண்றியா? இதையே முன்னாடியே நீ என்கிட்ட சொல்லல? இல்ல மனோ, ஆக்சுவலி அந்த பொசிஷன் எனக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி, அதான் நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியாமல் உங்ககிட்ட சொல்லலை. மனோ, நான் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணலை, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்ளை பண்ணுவேன், இல்லைனா வேண்டாம். சச்சா, அப்படி எதுவும் நினைக்கல, எல்லா வேலையும் நல்ல வேலை தானே? ஒய்ஃப் நம்மளை விட மேலே பொசிஷனில் வேலை பார்த்தா பெருமை தானே?
அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஈகோ பிரச்சனை எதுவும் வராது ரேவதி. ஓ, அப்போ உனக்கு எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுல ப்ராப்ளம் இல்லையா? சூப்பர், இந்த ஜாப் மட்டும் உனக்கு கிடைச்சிருச்சு, நம்ம ரெண்டு பேரும் சேமாக ஆஃபீஸ் போயிட்டு சேமாக வரலாம். நான் என் மேனேஜர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். சரி.